ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் சாப்டர் ப்ராக்ரஸ் செக் 18 பார்க்க போகிறப்ப இது பேஜ் நம்பர் 81 இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் டேஷ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா, இப்போ வந்து ஒன்றும் கிடையாது, சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்ம்லாம் என்னென்னு எழுதிக்கோங்க. அப்புறம் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்ம்லாம் என்னென்னு எழுதிக்கோங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஃபார்முலாவை பாருங்கள், இந்த ஃபார்முலா வந்து என்ன பண்ணால் இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொண்டு வர முடியும், இந்த ஃபார்முலாவை நம்ம ஸ்கொயர் பண்ணால் இந்த ஃபார்முலா கொண்டு வர முடியுமா? எஸ் கொண்டு வர முடியும். அதுதான் கேட்டிருக்காங்க, த சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் இஸ் டேஷ் டேஷ் த ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். டேஷ் த ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஸ்கொயர் ஆஃப், இது என்னது, ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். புரிஞ்சுதாப்பா? ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம ஸ்கொயர் பண்ணால் வந்து சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த ஆன்சர் என்னது, ஸ்கொயர். புரிஞ்சுதா? ஸோ இப்போ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கப்பா, செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் டேஷ். சரியா, ஒரு 100 நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்ன கேட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் என்னென்னா, 1+2+3+4+5 அப்படின்னு சொல்லி நீங்கள் 100 வரைக்கும் ஆட் பண்ணி இதுக்குரிய ஆவரேஜ் கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், டிவைடட் பை 100 பண்ணணும். சரி, இந்த மாதிரி கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், சம் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 to 100 வரைக்கும் இருக்குள்ள நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அந்த ஃபார்முலா என்னதுப்பா, SN இஸ் ஈக்குவல் டு n(n+1/2)ன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்மளோட என் வேல்யூ என்னது, 100. சரியா, லாஸ்ட் வேல்யூ தான் என் வேல்யூ, என் வேல்யூ 100. என் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதை ஆட் பண்ணால் 1 to 100 ஆட் பண்ணால் என்ன நம்பர் வருமோ அதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சரை வந்து டிவைடட் பை 100 பண்ணோன்னா நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிப்போம். சரியா, இப்போ நம்ம என் வேல்யூ என்ன, 100 அப்படின்னு நம்ம தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் நான் 100 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எனக்கு பதிலாக. ஸோ அப்போ என்ன வரும், 100 × 100+1/2 வருமா? எஸ், 100 × 101/2 வரும். ஸோ இதை நான் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 2 5s are 10. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க, என்ன வரும், 5050 வரும். நம்ம இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் என்னென்னா, இந்த நம்பர் டோட்டல் சம் டிவைடட் பை 100 தான் ஆவரேஜ். சரியா, ஸோ ஆவரேஜ் என்ன வரும், கிடைக்கக்கூடிய இந்த எஸ் 100 / 100 பண்ணால் நமக்கு ஆவரேஜ் வரும். நம்ம எஸ் 100 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5050 கண்டுபிடிச்சிட்டோம். டிவைடட் பை 100 பண்ணுங்கள். ஸோ என்ன வரும் ஆன்சர், 50.50 வரும். இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் 2 0 இருக்குது. அப்போனா நீங்கள் மேலே பாயிண்ட் வைக்கும்போது 2 digits தள்ளி பாயிண்ட் வைங்க. ஸோ உங்கள் ஆவரேஜ் ஆன்சர் என்னென்னா, 50.50 தான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ அப்போ நீங்கள் எழுதிக்கோங்க, 50.5 அப்படின்னு எழுதிக்கோங்க, இதான் ஆன்சர். ஓகேயா?